வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சார், ரோபசங்கர் அவர்களினுடைய உடல்நிலை இந்த அளவுக்கு ரொம்ப மெலிந்து மோசமாக காணப்படுறதுக்கு காரணம் அதுவா இருக்குமா இதுவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியா நிறைய வதந்திகள் பரவிட்டிருந்த நிலையில் இப்போ ஒரு வழியாக அவருக்கு உண்மையிலேயே என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது குறித்த விஷயம் வந்துட்டு இப்போ வெளியாகி இருக்குது. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்துட்டு மஞ்சக்காமலையினால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு வந்திருக்கிறது மஞ்சக்காமலை தான் அப்படிங்கிறதே வந்துட்டு அவர் முதல்ல தெரியாமல் தான் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்த இடத்துல வந்துட்டு ரோபோ சங்கருக்கு ரொம்ப தீவிரமான வயிற்றுப்போக்கு வந்துட்டு ஏற்பட்டிருக்குது. அதன் காரணமாக நிறைய உடல்நிலை பிரச்சனைகளும் வந்துட்டு ரோபோ சங்கருக்கு ஏற்பட்டிருக்குது. அதோட அவருடைய உடல்நலம் ரொம்ப மோசமாக மாறினதுனால அவராகவே பார்த்தீங்கன்னா குடியையும் வந்துட்டு விட்டுருக்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் வந்துட்டு அடிக்கடி குடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகீர் தகவல் வந்துட்டு இப்போ வெளியாகி இருக்குது. இதை பார்த்ததுமே ரோபோ சங்கருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அதே போல் நான்வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துப்பாராம். ஸோ அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக ஆனதுனால அவராகவே பார்த்தீங்கன்னா அவருடைய குடியே வந்துட்டு விட்டுருக்கிறாரு. அதே போல் நான்வெஜ் சாப்பிட்றது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரளவுக்கு விட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை பிரச்சனை காரணமாக அவர் பண்ண செயல் தான். ஆக்சுவலி அவர் தெரியாமல் பண்ண செயல்னால தான் இன்றைக்கி அவர் உயிரே பிழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க. அதாவது அதுக்கப்புறமா தான் இன்னும் உடல்நிலை ரொம்ப தீவிரமாக மோசமாகத்தான் அவருக்கு வந்துட்டு நிறைய டெஸ்ட் எல்லாமே பண்ணி ஒரு வழியாக மஞ்சக்காமலை தான் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப தீவிரமாக வந்துட்டு இருந்திருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் தான் வந்துட்டு ரோபோ சங்கர் வந்து இருந்துட்டு வராரு. அண்ட் அவருடைய மகளோட எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ வெளியானதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே வந்துட்டு ரோபோ சங்கருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. அதில் ஒரு சில பேர் வந்துட்டு அவருக்கு கண்டிப்பாக சுகர் இருக்க போகுது, மஞ்சக்காமலை இருக்க போகுது, நல்லா குடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியாக எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய கணிப்புகளை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ ரியலாகவே நடந்திருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ நல்லா குடிக்கிற ஒரு மனுஷன் மஞ்சக்காமலையும் பாதிச்சிருக்கு. இதே ஒரு வகையில் அந்த குடியை விட்டதுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் வந்துட்டு உயிராச்சும் பழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதே போல் நடிகர் போஸ் வெங்கட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் அவர்களினுடைய ஒரு நெருங்கிய நண்பர், அதே போல் உறவினரும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கர் பற்றின இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரோபோ சங்கர் நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நன்றி உள்ளவர். அதுதான் அவர் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கும் காரணம். அவரோட குடும்பமே எங்கள் குடும்பத்தோட நெருக்கமானவங்களாக தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது உண்மைதான். நல்லபடியாக உடல்நிலை தேறி வந்துட்டாரு. மருத்துவர்களின் அறிவுரைப்படி இன்னும் 1 மாதத்தில் முழுமையாக குணமாயிடுவார். இன்னும் 6 மாதத்தில் உடல் எடை அதிகரிப்பில் கவனம் செலுத்தி எப்போதும் போல் நடிக்க வந்துடுவார். உடல்நிலை சரியில்லாமல் போவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான். சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு நோய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது அது பெரிய விமர்சனமாக மாறிடுது, வதந்திகள் வரும். அதுதான் ரோபோ சங்கருக்கும் நடந்திருக்குது. இனி அது எல்லாமே நடக்காது, விரைவிலேயே ரோபோ சங்கர் நடிக்க வருவார் அப்படிங்கிற மாதிரியா. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ் வெங்கட், ரோபோ சங்கர் அவர்களினுடைய ஃப்ரெண்ட் அண்ட் நெருங்கிய நண்பர் வந்துட்டு ரோபோ சங்கர் குறித்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கருடைய ரசிகர்கள் அவரை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, ஏன் இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா. இப்போ ரியல் ரீசனும் தெரிஞ்சிருச்சு. இன்னும் 1 மாதத்தில் ஓரளவுக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்லி குணமாயிடும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. ஸோ அவரை அதே போல் கம்பீரமான ரோபோ சங்கராக மறுபடியும் திரையில் பார்க்குறதுக்காக ரசிகர்கள் காத்துட்ருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.